வணக்கம். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். என்னோட பேர் வந்து உமா வெங்கட். ஒரு ஜாதகர் வந்து என்னோட தொழில் வந்து சரியாக நடக்கல, பிரச்சனை இருக்குது, அது வந்து எப்ப சரியாகும் அப்படிங்கறது அவருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து துலா லக்னம் போயின்னு இருக்கு. ஏஎல்பி லக்னம் துலாம், லக்னத்திலேருந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. இரண்டாம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன். மகர ராசியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மேஷ ராசியில் சனி, சிம்ம ராசியில் சந்திரன், கேது. ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து சித்திர நட்சத்திரம் நான்காம் பாதம் போயின்னு இருக்கு. டீனைன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பியில இருந்து இரண்டாம் பாவத்தில் டீனைன். ஜாதகர் வந்து தன்னோட 1, 2, 3, 4, 5, 6, 7 தொழில், அதாவது ஏழாம் பாவகம் தொழில், கூட்டு தொழில் மூலமாக மன அழுத்தம் ஜாதகருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விக்காக வந்திருக்கிறாரு. அதை வந்து நம்மளோட ஏஎல்பி வந்து தெல்ல தெளிவாக காட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, இந்த ஜாதகருக்கு வந்து தொழிலில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லக்னத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி, 3-க்கும் 6-க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து லக்னத்திலே அமர்ந்திருக்கிறாரு. அவர் வந்து அங்கே தொழில் மூலமாக அழுத்தம், ஜாதகருக்கு கடன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறது. அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து அஞ்சாம் பார்வையா ராகவும் மனம் இடத்துல பார்க்கிறாரு, ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறாரு, 9ஆம் பார்வையாக மிதுன லக்னத்தை பார்க்கிறாரு. இந்த ஜாதகருக்கு பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா 3-க்கும் 6-க்கும் அதிபதியான குரு பகவான் வந்து தன்னோட 9ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அவருக்கு கொஞ்சம் பாக்கியம் குறைவாக இருக்குது. இந்த ஜாதகர் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதகருக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு. அந்த சந்திர பகவான் எங்க உட்கார்ந்துருக்குன்னா 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல கேதுவுடன் அமர்ந்திருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அங்கே லாபம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ இந்த ஜாதகர் அதிகமான முதலீடு, அதிகமான லாபம் அப்படிங்கிறது இவருக்கு கண்டிப்பாக கூடாது, கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். ஏன் அப்படின்னா, இந்த சனி பகவான், அதாவது 4-க்கும் 5-க்கும் அதிபதியான சனி பகவான் 7இல் அமர்ந்து, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7இல் அமர்ந்து இவர் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. ஸோ அங்கே அவருக்கு வந்து ஜாதகர் வந்து வேலைக்கு போவது சிறப்பு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஏன்னா இவரோட பூர்வீக வேலை, பூர்வீக தொழில் அப்படிங்கிறது இவர் எடுத்து பண்ணின்னு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு இவர் வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். ஏன்னா சனி பகவான் அங்கேருந்து சனி செவ்வாய் இப்போ தன்னோட 10ஆம் பார்வையால் இங்கேயும், தன்னோட 3ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக இவருக்கு வந்து மன அழுத்தம், பாக்கியம், எல்லாரும் போல நம்மளும் சம்பாதிக்க முடியல, லாபம் கிடைக்கல, தனக்குண்டான பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறத இந்த ஜாதகர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதனால இந்த ஜாதகர் நம்மகிட்ட வந்து கேட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த தொழிலுங்கிறத அதிக வருமானம், அதிக முதலீடு இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தொழில் இதே மாதிரி போகும், அதிகமான எதிர்பார்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். இதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ இந்த ஜாதகருக்கு மனம் வந்து ஆசலேஷன் மைண்டுன்னு சொல்லுவோம், மனம் வந்து அலைப்பாயும், அடுத்தது என்னது, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை வந்து இந்த தொழில் மூலமாக ஜாதகருக்கு அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த எண்ணங்களை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தனக்குண்டான லாபம் இவ்வளோதான், தனக்குண்டான வேலை இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும். தொழில் நிலையானதாக இருக்கும், அவர் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல அதிகமான முதலீடோ அழிந்து அதிகமான லாபமோ இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். இந்த ஜாதகர் வந்து 52 வயது ஆகிறது, நல்ல ஒரு ஜாதகர். முன்னாடி பூர்வீக தொழிலை எடுத்து பண்ணினவர் இப்போ கொஞ்சம் தளர்ந்த நிலையில் இருக்கிறார். ஸோ அவருக்குண்டான அக்ஷய லக்னப்படி அவருக்கு என்ன பரிகாரம் சொல்லணுமோ அதை நாங்கள் சொன்னோம், செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.